செற்றுக்கரவை கனங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்குடியே புற்றரவல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து உன்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடா சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கற்று கரவை கனங்கள் பல கரந்து. இப்போது ஒரு செல்வந்தனின் பெண்ணை எழுப்ப போகிறான். அவன் செல்வந்தன் எப்படி தெரியும்? யாரையாவது மெஷர் பண்ணணும்னா உங்களுக்கு இவ்வளவு நிலம் இருக்கா, இவ்வளவு லேண்ட் இருக்கா, அது கமர்ஷியல் லேண்டா ரெசிடென்ஷியல் லேண்டா, எந்த மெட்ரோவில் இருக்குது, Tier 1 or Tier 2வா, அது ஏ காத்தாவா, இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடியவா கேட்பா ஏ காத்தாவா பி காத்தாவா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவா கேட்பா பட்டா இருக்கா, இவ்வளவெல்லாம் கேட்குறோம். அப்போ நிலம் பொலன்கிறது இருக்கு இல்லையா, நிலம் என்பது ஒரு விதமான சொத்து. இல்லாட்டா இன்னொரு பக்கமாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு நகை வச்சுருக்கள், எவ்வளவு கோல்டு பார் வச்சுருக்கள், எவ்வளவு சில்வர் பார் வச்சுருக்கள் கேட்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஷேர்ஸ் வச்சுருக்கள், எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கள், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கள், எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கள், எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குது கேட்கலாம் இல்லையே. பிட்காயின்ஸ் எவ்வளோ இருக்குது கேட்டுடலாம். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோங்கிறது இருக்கு இல்லையா. ஆண்டாள் பாடக்கூடிய கிரமத்தில் எவ்வளவு மாடுகள், மாடுகள் க்ஷேமமாக இருக்கா, அந்த மாடுகளுக்கு ஏற்ற மாதிரி கண்ணுக்குட்டி இருக்கா, கண்ணுக்குட்டி சந்தோஷமாக இருக்கா, கற்று கரவை கனங்கள் பல கறந்து. அப்போது ஈன்றெடுத்த பல கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய தாய் பசுக்கள், கண்ணுக்குட்டியும் பல தாய் பசுக்களும் பல, இந்த மாதிரி கூட்டங்கூட்டமாக இருக்கக்கூடிய பசுக்களும் வேற. இப்போ இந்த கூட்டத்துக்கு குரூப் ஏ குரூப் பி அப்படின்னு வச்சா குரூப்ஸே நிறைய இருக்கான். கற்று கரவை கனங்கள், கனங்கள் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் பெருமாளுடைய அந்த குணாதிசயங்களை சொல்லும்போது குணகணாம் பத்மவனாலயாம், குணங்கள்னு சொல்லலை, குணங்களின் சேர்த்தி குணகணாம்னர். அதே மாதிரி இந்த இடத்துல கற்று கரவை கனங்கள் பல கறந்து, ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை பலத்தை கறந்து செற்றார், இப்பேற்பட்டவருக்கு செல்வம் இருக்கு, பலம் இல்லையோ, இல்லை இல்லை, செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும், யாராவது இந்த பூமியை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நினைத்தால் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் தரித்து கொண்டு எதிராளியின் வீட்டுக்கு சென்று வீழ்த்துவனாம். அதனால கற்று கரவை கனங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும். அப்பேற்பட்டவர்கிட்ட குற்றம் இருக்கோ, குற்றம் ஒன்று இல்லாத, ஒரு விதமான குற்றமும் செய்யாத, அபச்சாரப்படாத, தோஷமில்லாத, குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, அப்பேற்பட்டவனின் பொற்கொடியே, அவர் ஈன்றெடுத்த பெண்ணே. கொடியே என்று சொன்னால் நன்றாக இருக்கக்கூடிய கொடியை போல், ஒரு லதையை போல் இருக்கக்கூடியவள் பொற்கொடியே. புற்று அரவு அல்குல், புற்று அந்த வாய், புற்றின் வாய் எவ்வளவு மெல்லிசா இருக்கும், அதுக்குள்ள பனாமண்டலத்தோடு கூடிய பாம்பு செல்ல வேண்டும் என்றால் அப்படியே தன்னை அடக்கி ஒடுக்கி அந்த ஓட்டைக்குள்ள போகும், மறுபடியும் வெளியில வந்தவுடனே பனாமண்டலத்தோடு காட்சி கொடுக்கும். அப்படின்னா அந்த துவாரம்ங்கிறது எவ்வளவு மெல்லிசா இருக்கு, அந்த மாதிரி உன்னுடைய மார்பகங்களும் திருமுகங்களும் பாம்பின் பனாமண்டலங்களைப் போல் விரிந்திருக்கின்றன, இடையிருப்பதோ அவ்வளவு மெல்லிசா இருக்கு, சிறுத்ததாக இருக்கின்றது, புற்றிற்குள் இருக்கக்கூடிய துவாரத்தை போல். புற்று அரவு அல்குல், நீ யாரானால், புனமயிலே, ஒரு ஆண்மயிலுக்கு தான் தொகை உண்டு, பெண்மயிலுக்கு இல்லை, ஆனால் பெண்மயிலின் ஒரு சந்தோஷத்துக்காக ஆண்மயில் ஆடும் என்று ரங்கராஜஸ்தவத்தில் பராசர பட்டர் தெரிவிக்கின்றார். பெண்மையில்தான் ரங்கநாயகியாம், ஆண்மையில்தான் ரங்கநாதராம், தோகைதான் சேதன அச்சேதனங்களோடு கூடிய உலகமாம், அது அடக்கி வைக்கும் போது சூக்ஷ்ம சரீரம், இது ஸ்தூலமாக மாற வேண்டும் என்றால் பிராட்டியை மகிழ வைக்க வேண்டும் என்பதற்காக தோகை விரிச்சு நாடுறது. அதுதான் சொன்னார் புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய். வித்தியாசம் பாருங்க, முதல்ல பாம்பை சொல்லியாச்சு, இப்போ மயிலை சொல்றார். பாம்பு மயிலும் சண்டை போட்டுக்குமே, போடாதுன்னா, ஏன்னா சுத்த சத்வமான திருமேனி பெருமாளுடைய நாமாவை சொல்லி அவனுடைய குணாதிசயத்தில் ஈடுபடுவதால் மிருகங்கள் கூட ஒன்றுத்துக்கொன்று பரஸ்பர விருத்தம் இருந்தாலும் சேர்ந்து விடும், சேராத ரெண்டு சேர்றது இல்லையா, அந்த சாமர்த்தியம் பகவானுக்கு இருக்கின்றதாம், அகடித கடனா சாமர்த்தியம் என்று பெயர். புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, நான் மட்டும் வரல, நீ என்னவோ நினைச்சிட்டு இருக்க, நான் மட்டும் வந்திருக்கேன். வீட்டை சுற்றி இத்தனை வீடுகள் இருக்கு இல்லையா, அத்தனை வீடுகளை சார்ந்த பெண்களும் வந்திருக்கா. அதனால சொல்லும்போது சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து, ஓம் வீட்டு வாசல்ல வந்து யார் பேரை பாட போறோம்? ஓம் பேர் எம் பேர் இல்லை, முகில்வண்ணன் பேர் பாட. எவனுடைய நிறம் கருப்பா பச்சையா நீலமா அந்த மேகத்தை ஒத்திருக்கக்கூடிய நிறமா சொல்ல முடியாதோ? அப்பேற்பட்ட முகில்வண்ணன் பேர் பாட அவனை பார்க்க வேண்டுமென்றால் அந்த காலத்தில் நாம் இல்லை, அவனுடைய நாமாவை சொல்ல முடியும். கிம் ஜபன் முச்சதே ஜந்தூர் ஜன்மசம்சார பந்தனாத்துன்னு கேட்டார் யுதிஷ்டிரர். அப்போது பீஷ்மாச்சாரியர் சமாதானம் சொன்னார் இல்லையா, பெருமாளுடைய நாமாவை சொல்லுவதுதான் உசத்தின்னு. அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லும்போது முகில்வண்ணன் பேர் பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இத்தனை நாழியா சொல்லிட்டு இருக்கேன், யாரை பாட போறோம், எப்பேற்பட்டவனை பாட போறோம். விழுத்து விட்டது வானம், கீசு கீசு என்கின்ற ஆனைச்சாத்தன் பட்சிகள் சப்திக்கின்றன, இவ்வளவு லட்சணங்கள் சொல்லின் வரேனே. உன் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய செல்வ செழிப்பியும் சொல்லின் வந்தேன், இதையும் கேட்டுவிட்டு நகரவே மாட்டேங்கிறியே. சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி, அப்பேற்பட்ட அந்த செல்வ செழுக்கில் இருக்கின்றாயோ, அதனால சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்று குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய். இப்போ பாம்பை எதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ பாம்பை சொல்லிட்டு பனாமண்டலம் துவாரம் உள்ள போச்சு, அவளுக்கும் இப்படியே இடை சொன்னா இல்லையா. பாம்புக்கு பாதிவிரத்தியம் உண்டுன்னு ஒரு ஒரு வியாக்கியானத்தில் எடுக்கிறார். என்ன சொல்றார், திருக்காரணை சக்கரவர்த்தியாச்சார் சுவாமின்னு ஒரு பெரிய மகான், அவர் தன்னுடைய திருப்பாவையின் வியாக்கியானத்தில் சொல்றார், உண்டு பாம்புக்கு பாதிவிரத்தியம். பொதுவாக மிருகங்களுக்கு பாதிவிரத்தியங்கள்லாம் கிடையாது, இன்னாரோடு தான் நாம் கூட வேண்டும்ங்கிறது இல்லையே. இந்த குழந்தை எந்த மிருகத்தோட வேணாலும் பெற்றெடுக்கலாம். இப்போ ஒரு ஆண் சிங்கம் இருக்குது, பெண் சிங்கம் இருக்குன்னா அதனுடைய குழந்தைகள் ஒரே தந்தையாக இருக்கணுங்கிறது அவசியகதை இல்லை அந்த மிருகஜாதியில். பாம்புக்கு உண்டாம். எப்படி தெரியறதுன்னு, கஷ்யப பிரஜாபதி அவரை காஷ்மீரத்திலேருந்து கூட்டிருக்கார். யாருன்னா பரசுராமர் ஒரு பூமிக்கு கூட்டு சொன்னார், நான் ஹைஹையன் கொல்லணும்னு நினச்சி பல பல ராஜாக்களை கொன்னும் அவர்களுடைய இரத்தத்தால் 5 குழிகளை வெட்டி என்னுடைய பிதாவாக இருக்கக்கூடிய ஜமதக்னிக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணிவிட்டேன். கிரதுஹர சிகரி கந்துக விஹ்ருத்யுன்முக ஜகதிருந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்துரோந்த தசவதன தமன குஷலத சசதபுஜமுக நிருபதிகுல ருதிர ஜர பரித பிருத்துதர தட்டாக தர்பித பித்ருக பிருகுபதி சுகதி விஹதி கரநத பருடிஷு பரிக. சுவாமி வேதாந்த தேசிகனுடைய ரகுவீர கத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்ன சொல்றார், அந்த இடத்துல நான் அப்பாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணேன், இதுதான் பஞ்சசிய மந்தகம். எனக்கு அந்த ராஜாக்களை கொண்டு முடித்தபடியால் எனக்கு நில போல நிறைய சேர்ந்து கொடுத்து, எனக்கு நிலன் வேண்டாம், நானும் கடலிலிருந்து நிலத்தை மீட்டு விட்டு அந்த இடத்தில் கேரள க்ஷேத்திரத்தில் போய் தவம் இருக்க போகின்றேன். அதனால இந்த பூமியெல்லாம் யாருக்காவது தானம் பண்ணிடணும், உம்மை பார்த்தேன் கஷ்யப்பரே தானம் பண்ணி விடுறேன்னர். கஷ்யப்பர் விதிர்த்து போய்விட்டார், இந்த பாவப்பட்ட பூமி நமக்கு வேணுமா, இத்தனை பேரை கொண்டு முடிச்ச பூமி, மாட்டேன்னு சொல்லிவிட்டா 22வது தலைமுறை இவராயிடுவர். பயப்பட்டார், நீர் குளிச்சுட்டு வாருன்னார் பரசுராமர் கிட்ட, அதுக்குள்ள இவர் எஸ்கேப் ஆயிடலாம் இல்லையா. அப்படிங்கிறதுக்குள்ள பரசுராமர் கிளம்பினோன்னு அந்த மணலில் ஒரு புற்றுக்குள்ள ஒரு பாம்பு, பெண் பாம்பு, வெளியிலேருந்து ஒரு ஆண் பாம்பு வருது. இந்த ஆண் பாம்புக்கும் பெண் பாம்புக்கும் முன்னாடி சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் இவருக்கு தெரியுது, அனிமல்ஸை பற்றி ரெப்டைல்ஸை பற்றி படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பெண் பாம்பு சொல்கிறது, வராதே என் புத்துக்குள்ளே வராதேன்னு. இந்த அந்த பெண் பாம்பு கொடுத்த அந்த எச்சரிக்கையையும் மீறி கொண்டு ஆண் பாம்பு உள்ளே போச்சு. சற்று நேரத்தில் ஆண் பாம்பு துண்டு துண்டு துண்டாக வெளியே செதறி விழுந்தது. ஏன்னா அந்த பாதிவிரத்தியத்தோடு கூடிய அந்த பெண் பாம்புக்கு அவ்வளவு சக்தி இருக்காம். அப்படின்னா இந்த பூமி பாம்புக்கே அவ்வளவு சக்தி கொடுக்குறதுனா மக்களுக்கும் கொடுக்கும். அதனால இந்த பூமி நான் வாங்கி கொண்டாலும் பாவம் அதை ஒட்டாது, ஏனெனில் இது தர்ம க்ஷேத்திரம்னு பேர். அந்த க்ஷேத்திரத்தில் தானம் வாங்கின்றபடியால் தான் அது பிற்காலத்தில் குருக்ஷேத்திரமாக மாறித்து. அதனால தான் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவா மாமகா பாண்டவாச்சைவ கிமகுர்வத சஞ்சயன்னு அந்த இடத்துல முதல்ல ஒரு கேள்வி கேட்குறான் திருதராஷ்டிரன். எதுக்கு இது சொல்ல வந்தேன், அப்பேற்பட்ட அந்த அந்த பாம்பை உமையாக சொல்லுவது பாதிவிரத்தியத்துக்காக. உள்ள இருக்கக்கூடிய பெண் கிருஷ்ணரை தவிர்த்து இன்னொத்திய நினைக்க மாட்டா இல்லையா, அதனால இன்னொத்தரை நினைக்காது. இந்த பெண்ணுக்கும் பாதிவிரத்தியம் உண்டு, அதனால புற்று அரவு அல்குல் புனமயிலே, மயிலை அழகுக்கும் பாம்பை பாதிவிரத்தியத்துக்கும் எடுத்துக்காட்டாக சொன்னபடியால், ஷீ இஸ் அ உமன் வித் பியூட்டி brains and character. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பாசுரத்தில் அடக்கறா. இந்த இடத்துல மாடு கண்ணுக்குட்டியை பார்த்த உடனேயே பால் சுரக்கிறது இல்லையா, இது மத்ஸ்யாவதாரத்தை சொல்றது அப்படின்னு பல ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள். நாளைக்கு எந்த அவதாரத்தை பற்றி சொல்ல போறா, அது நாளைக்கு தானே பார்க்கணும்.